श्रीमते वराह महादेशिकाय नमः, श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः, श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः, श्रीमते नियमांत महादेशिकाय नमः, श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः, श्रीमते भगवद्भूषण महागुरवे नमः। श्रीतरंगमनंदिनी हेमाब्ज नायिका समेतस्य देवनाथ परब्रह्मणे नमः। रामानुजतया पात्रं ज्ञान वैराग्य भूषणम् श्रीमद्वेङ्कटनाथाद्यं वन्दे वेदान्तनैतिकं लक्ष्मीनाथ समारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति। जयत्याश्रितसन्त्रासद्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। श्रीमते नियमांत महादेशिकाय नमः, अस्मद्गुरुपरम्परायै नमः। நேற்றைய தின பர்யந்தம் 9 பதிகங்கள் குலசேகர பெருமான் அருளி செய்த அந்த இராமாயண காவியம் பெருமாள் திருமொழியிலிருந்து நாம் பார்த்துட்டிருக்கோம். நேற்றைய தினம் தசரதன் புலம்பலை பந்தாளின் இனவழங்கி வடகரம் தொழுதேத்த என்ற வசுரத்திலேருந்து ஏறாந்த கருளெடுமானி ராமனாய் பர்யந்தம் நாம் வந்து தசரதன் ஒரு தந்தை தன் புத்திரனை இழந்து எப்படி தவிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த பதிகத்திலேருந்து இது உத்தர பதிகம், கடைசி பதிகமானது பெருமாள் திருமொழியிலே இந்த பதிகத்திலே ஸ்ரீமத் ராமாயணம் 24,000 ஸ்லோகம் கொண்டது. அதனுடைய சாரத்தை ஆழ்வார் அற்புதமாக 10 பாசுரங்களாலே நமக்கு அனுகிரகம் பண்றார். அந்த அனுபவத்தை நாம் ஆழ்வாரின் வழி நின்று யதாமதி அனுபவிப்போம். முதல் 5 பாசுரங்கள் மட்டும் இப்போ அடியன் விண்ணப்பம் பண்றேன். ஒவ்வொரு வரிக்கும் ஏகமான அர்த்தங்கள் இருக்கு, ஆனால் சமயத்தை கருத்தில் கொண்டும் இவ்வளவுதான் அவகாசம்னு நிர்ணயம் பண்ணியிருக்கா. அதற்கு தகுந்தபடி எளிமையான ஒரு விஷயங்களை மட்டும் இந்த பாசுரங்களில் அடியன் எடுத்துண்டு மேற்கொண்டு பாசுரத்திலே பிரவேசம் பண்ணியன். அங்கரடுமதுழி புடசோழ் அயோத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தம் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுது உய்ய கொண்ட வீரன் தன்னை செங்கரடும் கருமுகலை ராமன் தன்னை தில்லை நகரு திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன எம்பெருமான் தன்னை என்றுகுலோ கண்குளிர காணும் நாளே. இது பாசுரம், முதல் பாசுரம். இந்த ராமனை நான் கண்குளிர காணும் நாள் என்னாள்னு சொல்லி முடிக்கிற ஆழ்வாருங்க. எங்கள் தனி முதல் வனயம் பெருமான் தன்னை, இந்த லோகத்துக்கு அவன் தனி முதல்வனானவன். முதல் தனிவித்தேயோ முழுமோ உலகாதிக்கெல்லாம் முதல் தனி உன்னையுன்னை எனநாள் வந்து கூடுவன் நான். முதல் தனி அங்குமிங்கும் ஒருவற்று ஒருவாழ் வாழாய் முதல் தனி சூழ்ந்தகண்டாண்டுயந்த உருவிலியோ அப்படின்னு நம்மாழ்வார் தனிவித்துக்கு நம்மாழ்வார் ஒரு தனி பாசுரம் கொடுத்துருக்கார். இவன் தனியானவன், முதல்வனானவன், தனிவித்து தனி முதல் இவன். இவனுக்கு முன்னாடி யாரும் கிடையாது, இவன்தான் முதல்வன். அப்படிப்பட்ட இவன் எப்படி முதல்வன்னா, எங்கள் தனி முதல்வன எம்பெருமான் தன்னை, எங்களுக்கே சொந்தமானவன். எனக்கும் அவனுக்கும் இந்த சேஷசேஷி பாவம் இருக்கு சுவாமி,
நாங்கள் அவனுடைய வஸ்து அப்படின்ற ரீதியிலே எங்கள் தனி முதல் வனையம் பெருமான் தன்னை எல்லோருக்கும் நாயகனானவன் பெருமான் பரம உபகாரகன் அவனை நான் என்றுகோலோ கண்கொடிர காணும் நாளே என்று சொல்லிட்டு ஆழ்வார் இங்கே பாதுரத்தை முடிக்கிறார். இவன் யாரு, இந்த தனி முதல்வன் யாரு அப்படின்னு மேல் வரிகளை சாதிக்கிறார். அங்கரட மதில் புடசூடு அயோத்தி என்னும் அங்கன் நெடு மதில் புடசூடு, நீண்ட மதில்களையும் பெருத்த மதில்களையும் உடைந்த அழகிய இடங்களையும் உடைய உயர்ந்த இந்த மதில் சுவரினாலே நாற்புறமும் சூழப்பட்ட அந்த அயோத்தி திருவயோத்தி எம்பெருமான் அவதாரம் பண்ணதாலே திருவயோத்தி, முதல்ல அயோத்தியா இருந்தது. எப்போ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணாரோ அன்றிலிருந்து திருவயோத்தி ஆயிட்டது. அயோத்தி என்னும் அணிநகர துறகனைத்தும், அணிநகரம்னா விசேஷணம்னு அர்த்தம். இங்க இந்த லோகத்துக்கே அலங்காரமான ஒரு பெரிய பட்டணம் இந்த பட்டணம். இதற்கெல்லாம் இவன் விளங்கும் சோதியானவன் ஒரு மங்கள தீபமாக இந்த எம்பெருமான் இருக்கான். அந்த பட்டணத்துக்கே விளங்கும் சோதி அவன்தான் மிக்க ஒளி தீபம் நமக்கு. அவனே பரஞ்சோதியாயிருந்தான். பரஞ்சோதி நீ பரமான் இந்நிகழ்ந்துவன் மற்றொரு பரஞ்சோதியின் மயின் படியோவி நிகழ்கின்ற பரஞ்சோதி நின்னுள்ள படருலகம் படத்தையும் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனே என்னும்படியாக தனிச்சோதியாயிருந்தான். இவனை ஒத்த தேசு யாரிடத்திலும் இல்லை. சுவாமி தேசு ஒத்தார் இல்லை என்னும் தெய்வநாயகான்ட்டு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம். இப்படியாக இவன் அந்த அற்புதமான அந்த அயோத்தி பட்டணத்துக்கு மிக்க சோதியானவன். வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி, முதல்ல விளங்கும் சோதின்னு கொடுத்தார், ஒரு லைட்டை கொடுத்தார், அடுத்து விளக்காய் தோன்றின்னு திருப்பி ஒரு இடத்த மறுபடியும் சாய்கிற ஆழ்வார் அடுத்த வரியிலேயே. வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி அப்படின்னர். இந்த சூரிய வம்சத்துக்கே சூரியனே மிக்க ஒளி பொருந்தியது. இந்த சூரிய வம்சத்துக்கே ஒரு விளக்காய் தோன்றினான்னா அப்படி வெம்பெருமானுடைய தேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். விளக்காய் தோன்றி குலத்துக்கோ விளக்காய் தோன்றினான். அவதாரம் செய்தான் தசரதர். யாகத்தை நன்னா முடிச்சார். எல்லாருக்கும் நல்ல யாக தட்சிணை கொடுத்து ஒவ்வொருத்தையும் வினயத்தோட தசரதர் வந்து அவாவாக்கு ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் தட்சிணை கொடுத்து அனுபவிச்ச ரிஷிசிங்கர் அவருடைய மனைவியோடே சாந்தாவோடே அவருடைய நாட்டுக்கு அணுகி கொஞ்ச தூரம் அவரோட போயிட்டு வர்றார். இந்த கௌரவம் அது. ஒரு பெரிய மனுஷன் நம்ம பாத்துக்கு வந்தால் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பிடும் இல்லையா, அந்த மாதிரி தசரதர் பெரிய ராஜாவாக இருந்தாலும் அந்த சிஷ்டாச்சாரத்தை அனுஷ்டிச்சார். அவர் அனுஷ்டிச்சுட்டு சரி நமக்கு இந்த பாசத்தை சாட்டாச்சு புத்திரன் பிறக்க போறான் என்ற சந்தோஷத்திலே அவர் இருக்க. ததோ யஜ்ஞே சமாப்தே ததுருதூனாம் சர்ச்சமத்யுயுஹு தசத்ததத்வாதச மாசே சைத்ரே நவமிகே திதௌ. யாகம் முடிஞ்சு ஆறு ருதுக்கள் கடந்து போச்சு. துவாதச மாசத்துல பன்னெண்டாவது மாசத்துல பங்குனி மாசத்துல இந்த நவமி திதி அன்னைக்கு புனர்வசு நட்சத்திரம் கூடிய நன்னாளிலே ஐந்து கோள்கள் உச்சத்துல இருந்துதான். அப்போ அந்த வேளையில கர்க்கடக லக்னத்திலே இங்க சந்திரனும் பிருகஸ்பதியும் சேர்ந்து தோன்றும் இந்த நல்ல நேரத்திலே லோக நாயகனான இந்த எம்பெருமான் எல்லோராலும் வணங்கப்படுபவன், சர்வ லட்சணங்களும் பொருந்தியவன் இவன். புரோத்யமானே ஜகந்நாதம் சர்வலோகே நமஸ்கிருதம் கௌசல்யானஜயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகம். இப்படி எல்லோராலும் வணங்கப்படுவனா சர்வலக்ஷணம் பொருந்திய இந்த ராமன், இந்த ராமனை அந்த தேஜஸ்வியான கௌசல்யை பெற்றெடுத்தாள் எம்பெருமான் அவதாரமாச்சு.
வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காகி தோன்றி. இப்படி எம்பெருமான் ஒரு அற்புத அவதாரம். இவன் யாருன்னு கேட்டா, விண்முழுதும் உய்ய கொண்ட வீரன் தன்னை. விண்முழுதும் உய்ய கொண்டவன் இவன். அதாவது மேலுலகமும் கீருலகமும் மொத்த உலகமும் உஜ்ஜீவிக்கும்படியான செயல்களை செய்யக்கூடிய மகாவீரன் அப்படின்னா, ஜெய ஜெய மகாவீரா அப்படின்னு சொன்னார் இல்லையா சுவாமி தேசிகன். எப்படி எல்லாரையும் ஜெய் தேவாசுர சமரசமய சமுதித நிகித நிஜர நித்தாரித அப்படின்னு சாதிச்சாரே, அப்படிப்பட்ட மகாவீரம் பொருந்தியவன் இந்த யாருனா, வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உய்ய கொண்ட வீரன் தன்னை. அவன் எப்படி இருப்பான் சுவாமி அப்படின்னு கேட்டா, அவன் செங்க நடும் கருமுகிலை ராமன் தன்னை. இப்படியான இந்த ராமன் செங்கண் நெடும் கருமுகில் செந்தாமரை கங்களுடனே மிக்க கருத்த மேகம் போன்றவனும் எங்கள் குலகூடஸ்தன்னு சொன்னார். எங்கள் தனிமுதல்வன் குலகூடஸ்தன் இவன். இந்த லோகத்துக்கே தனிமுதல்வனானவன், இந்த லோகத்துக்கு நிமித்த உபாதானமாய் சர்வ காரணமானவன், காரணமும் காவலிடமாகி என்றும் கமலையுடன் பிரியாத நாதனான நாரடனுக்கு அடியேன் நான் நல்லடிமை பூண்ட நல்லடியார்கல்லால் மற்றொருவர்கல்லேன் அப்படின்னு சுவாமி தேசிகன். இப்படியாக இந்த எங்கள் தனிமுதல்வனாய் நிமித்த காரணமாயும் சர்வ காரணமாயும் எல்லாமாய் இவன் இருக்கின்றான். திடபசும் பரிவலே நீர் நிலம் இவமிசை வர்ணவில் திரல்வழி. அப்படியான இந்த எம்பெருமான் எல்லாத்திலையும் இருக்கான். நீரில் இருக்கான், பிருத்திவியில் இருக்கான், ஜலத்தில் இருக்கான். பரந்ததன் பறவையுள் நீதொரும் பரந்துடன் பரந்த வண்டமிதான் இலபிசும் பொழிவர கரந்ததன் இடந்தொரும் இடந்திகள் பொருள்தொரும் கரந்தெங்கும் பரந்துடன் இவையுண்ட கரணே. இப்படியாக சர்வ வஸ்துக்கு காரணமானவன், சர்வ வஸ்துக்களை ஆர்ப்பவித்து இருப்பவன், ஒவ்வொரு சேதனா சேதனத்திலையும் நீக்கவன் நிறைந்திருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் எங்கள் தனிமுதல்வன். இப்படிப்பட்ட எம்பெருமானை நான் என்றுகோலோ கண்குளிர காணும் நாள்னு இந்த ஆழ்வார் முதல் பாசுரத்திலே அற்புதமாக சொல்லி, அவர் யாருன்னு கேட்டா, தில்லை நகர் திருச்சித்திரகூடன் தன்னுள் உரகிந்த பெருமாள் அப்படின்னு சாய்ச்சார். இந்த தில்லை நகரில் சித்திரகூடத்தில் இருக்கக்கூடியவன் தான் இந்த ராமன் அப்படின்னு இந்த முதல் பாசுரத்திலே அற்புதமாக நமக்கு எம்பெருமானுடைய அவதாரத்தை சொன்னார். அவன் அவதாரம் பண்ணும்போது இந்த அயோத்தி எப்படி இருந்ததுன்னு சொன்னார். இவன் எப்படி அவதாரம் பண்ணான், எப்படி வெங்கதிரன் குடத்துக்கோர் தீபமாய் தோன்றினான்னு சொன்னார். இவனுடைய வீர செயல் என்னன்னு சொன்னார். இவன் யாரு, கருவுகளை போன்றவன், திருக்கண்கள் செங்கண்ணெடும் கருவுகளாய் இருக்கான். அவன் தில்லனக திருச்சித்திரகுலத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அவன்தான் எங்கள் தனிமுதல்வன். அப்படிப்பட்ட எம்பெருமானாய் தான் என்றுகோலோ கண்குளிர காணும் நாளே. இப்படியாக இந்த எம்பெருமான விசேஷத்தை முதல் பாசுரத்தை அனுகிரகம் பண்ணர் ஆழ்வார் நமக்கு. அடுத்த பாசுரம் சொல்ற தாடகவதத்தேந்து ஆரம்பிக்கிறார். வந்ததிந்த தாடகதனு ரத்தை கீறி வருகுழி பொழிதர வன்கடையொன்றேவி மந்திரங்கொள் மரமுனிவன் வேள்வி காத்து வல்லரக்கருயுருண்ட மைந்தன் காண்மின் செந்தளிர்வாய் மலநகசேன செடுந்தன் சோலை தில்ல நகர் திருச்சித்திரகூடந்தன்னுள் அந்தளறு மூவாயிரவர அணிமணி ஆசனத்திருந்த அம்மான் தானே அப்படின்னர். வந்ததிந்த தாடகை, இப்படியான ஒரு ஆர்ப்பவிச்சு வந்தா பெருமாளை நான் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு, பெருமாள் நான் வந்து ஸ்திரீய வதம் பண்றதில்லை அப்படின்னு விஸ்வாமித்திர சாய்கிறார். அவர் வந்து, இல்லைப்பா,
இவ வந்து வெறும் ஸ்திரீ மேல் இல்ல, இவ பெரிய ராட்சசி. சாதுக்களை கொல்லக்கூடியவோ, யாகத்தை நம்ம ஹிம்சிக்க கூடியவோ அப்படின்னு இனி தாராளமா இவளை கொல்லலாம்பா, ஒரு பாபமும் உனக்கு சம்பவிக்காது அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றார். அதனால பெருமாள் சரி ரிஷி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாடகை வதம் பண்ற பெருமாள் தன் காட்டிலே புகுந்து வந்து எதிர்த்தவளான தாடகை என்ற பெரிய அரக்கியை அவருடைய மார்பிலேருந்து உதிரம் பொங்கும்படியாக அவர் அம்பா எடுத்து பெருமாள் புலக்கரர் மகாவீரம் இப்படியாக சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை எடுத்திருக்கார். வந்ததெந்த தாடகதன் உரத்தை கீறி வருகுழி பொழிதர வன்கணை ஒன்றவி அப்படின்னு ஒரு இடி மாறி மிகவும் பல பலத்தோடையும் வேகத்தோடையும் வந்து பெருமாளையும் இந்த சிறிய பெருமாளையும் தாக்கத்துக்கு ஓடி வந்தாவோ பெருமாள் ஒரு பானத்தை எடுத்தார். பானத்தை எடுத்து அவளை மார்பை ஒரு அம்பினால் தொலைச்சார். கீழே ஹாலரெண்டே விழுந்தா. அத்தோடே அவ சம்ஹாரம் முடிஞ்சது. வந்ததிந்த தாடகத உரத்தை கீறி ஒரு குருதி பொழிதர வன்கணையொன்றேவி. இதனால எல்லா ரிஷிகளும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். தேவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்படிப்பட்ட பேரருவம் கொண்ட அந்த பெரிய அரக்கி இந்த கொல்லப்பட்டதை பார்த்து அமரர்களும் அமரர்களும் இதுதான் சரி, காகுத்தனுடைய இந்த செயல் சரி சரி என்று பாராட்டினார்களாம். இப்படியாக வன்கணை ஒன்றேவி வந்ததந்த தாடகதன் பெருமாள் உரத்து கீறினான். அடுத்து என்னன்னா மந்திரங்கள் மறைமுனிவன் வேள்வி காத்து அப்படின்னு. இந்த மறைமுனிவன் இருக்கானே அவனுடைய வேள்வியை எம்மருமா ரட்சித்து வைத்தான். ராப்பகலா பெருமாளும் சிறிய பெருமாளும் யாகசாலையிலே முன்னும் பின்னுமாக நடந்து எந்த அரக்கன் எப்ப வந்து எப்படி தாக்குவான் தெரியல. அதனாலே இந்த முனிவருடைய யாகத்தை ரட்சிப்பதுதான் நம் குறிக்கோள். அன்னாகாரமின்றி அற்புதமாக மந்திரங்கள் மரமுனிவன் வேள்வி காத்து. பிரம்ம ரிஷி அப்படிப்பட்ட விஸ்வாமித்தருடைய அந்த மறைவேள்வி இருக்க வேதரூபமான சாஸ்திரம் ஒட்டி அனுஷ்டிக்கப்பட்ட அந்த வேதியை எம்பெருமா ரட்சித்து கொடுத்து தர்ம பரிபாலனம் பண்ணார். அங்கே மந்திரங்கள் மரமுனிவன் வேள்வி காத்து வல்லரக்கர் உயிருண்ட மைந்தன் காண்மின். சுபாகு இப்படிப்பட்ட கொடிய ராட்சதால ஒரு முகூர்த்தத்திலே எம்பெருமான் துளைச்சி எடுத்தாராம். ஒரு முகூர்த்தமானது என்ன சொன்னா 72 நிமிஷம்னு சொல்றா. இந்த 72 நிமிஷத்திலே 16,000 ராட்சதர்கள் 14,000 அப்படி ராட்சதர்களை 72 நிமிஷத்துக்குள்ள மொத்தத்தையும் தும்சம் பண்ணார் பெருமாள். அவதான் வல்லரக்கர். அவ மாயாஜாலம் பண்ணக்கூடியவா, எந்த ரூபத்தொன்னா எப்படி வேணா வருவா. அப்படிப்பட்ட அரக்கரை இவ ராமலட்சுமணால் ரெண்டு பேரும் வல்லரக்கர் உயிருண்டமைந்தன் தம மிடுக்கான குமாரன் இந்த ஸ்ரீராமன் காம்பீரியமானவன் அழகு நிறைந்தவன் சொல்றா. இப்படிப்பட்ட இந்த பெருமாள் வல்லரக்கர் உயிருண்டமைந்தனாய் நமக்கு இருக்கான் காண்மின்னு சொன்னார் ஆழ்வார். செந்தளிருவாய் மலர் நகசேர் செழுந்தன் சோலை. சித்திரகூடத்துக்கு விசேஷனம் சாய்கிறார். செந்தளிருவாய் சிவந்த துளிர்களிடையே புஷ்பங்களாலே விகசிச்சு இருக்கக்கூடிய வளர்ந்து குளிர்ந்த பொழில் சூழ்ந்த அந்த திலக திருச்சித்திரகூடம் இது. அதனுள்ளே அப்படின்னர் தில்தலகரு திருச்சித்திரகூடந்தன்னுள். அப்புறம் என்னன்னு போட்டேன்னா அங்க நல்ல வைஷ்ணவா பிராமணனா அங்க வாசம் பண்றா சுவாமி. அந்தணர்கொளரு மூவாக இரவரத்த அணிமணி ஆசனத்திருந்தவம்மாந்தானே. அந்தணர்கள் ஒரு 3000 3000 பிராமணா அந்த காலத்துல அங்க இருந்திருக்கா. ஆழ்வார் போய் சொல்ல மாட்டாரே. அந்தணர்கள் ஒரு 3000 அவர்கள்
துதி செய்யும்படியாக இந்த எல்லாரும் அத்தியனம் பண்ணவாதான். அந்த காலத்துல அப்படி அத்தியனம் பண்ணவா இந்த எம்பெருமானை துதி செய்யும்படியாக அணிமணி ஆசனமான அழகிய ரத்னமயமான இந்த கோப்படிய சீரிய சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் அம்மானேனா எங்கள் நாயகனே என் சுவாமியே காண்மின்னா சேவியுங்கள்னு அர்த்தம். இப்படி இந்த எம்பெருமானை வந்து சேவியுங்கள். இந்த எம்பெருமான் தான் ராமாவதாரமாய் வந்து தாடகையின் உரத்தை கீறி மந்திரங்கள் மரபனுடைய வேள்வி காத்து அரக்கர்களை உயிருண்டு உயிருண்டவன் இந்த எம்பெருமான் சொல்லிட்டு இந்த ரெண்டாவது பாசுரத்திலே நமக்கு ரொம்ப அந்த அற்புதமான விஷயங்களை கொடுக்கிறார். முதல்ல சொன்னார் எம்பெருமான் அவதாரத்தை சாதிச்சார், அவன் எப்படி இருப்பான்னு சொன்னால் வீர செயல் என்னன்னு சொன்னார். இதில் தாடகவதத்தை கூறி சுபாகு மாரிச்சன் இவாளெல்லாம் பெருமாள் அம்பால் அடிச்சேர்னு சாதிச்சு இந்த ரிஷியினுடைய விஸ்வாமித்திரர் என்ற பிரம்ம ரிஷியினுடைய அந்த வேள்வியை காத்து நமக்கு அனுகிரகம் செஞ்ச தர்ம பரிபாலனம் பண்ணேன்னு சொல்லி இந்த ரெண்டாவது பாசுரத்தை ஆழ்வார் தலைக்கன்றார். அடுத்தது மூணாவது பாசுரம், செவ்வரிதர் கருடுங்கண் செய்தைக்காக சினவிரஜோன் சிலையிருத்து மழுவாளேந்தி வெவ்வரிடர் கிளை வாங்கி வென்றி கொண்டு வேல்வேந்தர் பகதடிந்த வீரன் தன்னை தெவ்வரஞ்சு நெடும்புரிசை உயர்ந்த பாங்கரு தில்லை நகரு திருச்சி திரகூடம் தன்னுள் எவ்வறிவஞ்சிதத்தடக்கை ராமன் தன்னை இரஞ்சுவார் இணையடிய இரஞ்சினேனே. இந்த திருநக திருச்சித்திரகுலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை அந்த ராமனை யார் இறஞ்சுவார்களோ யார் சேவிப்பார்களோ யார் தொழுவார்களோ அவர்களுடைய இரண்டு திருவடிகளையும் நான் தொழுது நின்றேன்னு சாதிச்சார். இப்படி ஒரு பாகவத காட்டி ஆழ்வார் இந்த பாசுரத்தை கொண்டு காட்டுற ராமாயணத்துல செவ்வரிதர் கதிரடுங்கன் சீதைக்காகி அப்படின்னு சீதையனுடைய விவாகம் பொருட்டு அவளுக்கோசரம் இந்த தனுசம் உரிக்கிறார் எம்பெருமான். செவ்வரிதர் கதிரடுங்கன் அசிதேக்ஷனா அழகிய கண்களை உடையவள் அப்படின்னு மங்களாசாசனம். அசிதேக்ஷனா அப்படின்னு வியாக்கியான எடுத்திருக்கா பெரியவா. செவ்வரினல் கருநடுங்கண் நன்னா நீண்ட கண்கள் எல்லா ஸ்திரீகளுடைய சாட்சாத் பிராட்டி அவதாரம் பண்றானா அவருடைய சௌந்தர்யத்துக்கு என்ன குறை இருக்கு சுவாமி கேட்கணுமான நன்னா மை தீட்டிய கண்கள் செவ்வரினர் கருநடுங்கண் சிவந்த ரகள் ஓடக்கூடிய அந்த கருத்த நீண்ட அழகிய திருக்கண்கள் அவளுக்கோசம் எம்பெருமான் இந்த வில்ல உடைக்கிறார். சினவிடயோன் சில இருத்து அப்படின்னா இந்த விஷபத்தை வாகனமாக உடைய இந்த சிவர் தனுசை இந்த எம்பெருமான் முடிச்சான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா சீதா கல்யாணம். இது முடிச்ச உடனே என்ன ஆச்சு, இந்த சீதையானவள் ததசீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதாம் அப்படின்னார். சீத சர்வாபரண பூஷிதையாய் அங்கே திருக்கல்யாணத்துக்கு வந்திருக்கா சொன்னார். கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறார். எல்லா நன்னு அலங்கரிக்கப்பட்ட இந்த சீதை ராமனுக்கு நேர் இதிலே அக்னிக்கு முன்பாக நிற்கிறா வந்து இதில் கௌசல்யக்கு ரொம்ப ஆனந்தம் தன் குமாரனுக்கு திருக்கல்யாணம் சொல்லிட்டு இந்த ராமனை பார்த்து ஜனங்களை சாதிக்கிறார். ஐயம் சீதா மம சுதா சகதன்மச்சரிதவ சைதாம் பத்ரம் தே பாணிம் கிருஷ்ணீஸ்வ பாணினா அப்படின்னர். இந்த சீதை என்னுடைய மகள் பா, ஐயம் சீதா மம சுதா என்னுடைய குமாரத்தி, உன்னுடைய தர்மானுஷ்டான கர்மங்களுக்கு இவள் எப்பொழுதுமே அனுசரணையா இருப்பாள், கிருப பண்ணி இவளை ஏத்துக்கோன்னு சாதிக்கிறார். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். அதனாலே இவருடைய இந்த லக்ஷ்மீகரமான திருக்கரத்தை உன்னுடைய
வீரத்தை வெளிப்பட திருக்கரத்தினாலே பற்றுவாயாக ஐயம் சீதா மமசுதா சகதன்ம தரீச்சவ விதீச்சசைனாம் பத்ரம் தேபானிம் கிருஷ்ணீஸ்வபாணினா. இன்னும் சாய்ச்சாரங்க, இவர் ரொம்ப பெரிய பதிவிரதப்பா, பெரும் பாக்யசாலி. உன்னை எப்போதும் ஒரு நிழல் போலே, சாயை போலே பின்தொடர்வாள் என்று கூறி அந்த தீர்த்தத்தை வாக்குற ஜனகர் அந்த இடத்துல பதிவிரத மகாபாக சாயேனுமார்கதா சதா யுக்துத்வா பரா யுக்துத்வா பராக்ஷி பத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா. இப்படியாக இந்த விஷயத்துக்காக எம்பெருமான் சொவ்வரினர் கருடெங்கன் சீதைக்காகி சினவிடையோன் சில இருத்து மழுவாடேந்தி. இப்படி எம்பெருமான் அந்த சீதையின் விவாகம் பொருட்டு அந்த தனுசை பங்கம் பண்றார். செவ்வரின சிலை வாங்கி வென்றி கொண்டு அப்படின்னா, செவ்வரின சிலை வாங்கி இந்த சிலையை எப்படின்னா, அந்த பரசுராமன் வந்து அது என்ன தனுசுப்பா இதனியோட அப்படின்னு சொன்னாரு. இப்படி வாங்கி பரசாயுதம் தரித்தவரிடமிருந்து உக்ரமாய் நீண்ட அந்த அழகிய தனுசை கையிலே பிடுங்கி பெருமாள் ஜயம் பெற்றார். வெவ்வரின சிலை வாங்கி வென்றி கொண்டு வேல்வேந்தர் பகதடிந்த வீரம் தன்னை. இந்த ஆயுததாரிகளான அரசர்லாம் இருக்காளே, அவர் வைத்திருந்த விரோதத்தை எம்பெருமான் அடித்தான். வீரன் தன்னை மகாவீரன் சொன்னான். இவர் மாதிரி ஒரு வீரன் லோகத்திலே பார்க்க முடியாது சுவாமி. இவன் மராமரம் ஏழுமைத மாயவனாச்சே, ராமாயணத்தை பின்னாடி பண்ண போறார். அத மராமரம் ஏழுமைத மாயவன் ஏழு மாமரம் துளவட சில வளர்த்து இலங்கையை மலங்கு வித்த வாழியான் அப்படின்னு திருவங்கமன்னன் சாய்கிறார். இந்த ராமனுடைய மகாவீரத்தை காட்டுற விஷயங்கள் அது. இப்படியாக எம்பெருமான் மகாவீரன் சாய்ச்சார். பகதடிந்த வீரன் தன்னை, இப்படிப்பட்ட இந்த வீரன் யாருனா, தெவ்வரஞ்சு நெடும்புரிசை உயர்ந்த பாங்கர் அப்படின்னர். இந்த பகைவரெல்லாம் பயப்படும்படியாக பெரிய மதில் சுவரை உடைய உன்னதமான பக்கங்களை உடைய இந்த சித்திரகூடம் இருக்கு. தில்லை நகர திருச்சித்திரகூடம் தன்னுள் இப்படிப்பட்ட சித்திரகூடத்திலே எவ்வரிவன் இலை தடக்கை ராமன் தன்னை. இந்த அம்பு தொடுப்பதற்கு தக்க கொடிய கோதண்டம் வெஞ்சிலைன்னு சொன்னார். கோதண்டத்தை எழுத்து நிறுத்தினவுடனே மொத்த எதிர்கூட்டம்னா பயப்படும்பா. அப்படியான கொடிய கோதண்டம் சிலை தடக்கை, தடக்கைனா நல்ல அகண்ட திருக்கைகளை கொண்ட இந்த ஸ்ரீராமன் இந்த சித்திரகுளத்தின் உள்ளே வாசம் செய்கின்ற வெவ்வரி அஞ்சிலை தடக்கை ராமன் தன்னை இரஞ்சுவார். அவனை எப்போது சேவிக்கிறாளோ, இணையடியே அவளுடைய திருவடியே இரஞ்சினேனேன்னு தாசியபூதமாக, பாகவத தாசியபூதமாக இந்த பாசுரத்தை ஆழ்வார் நமக்கு அனுகிரகம் பண்ற. இப்படியாக மூன்று பாசுரங்கள் ஒரு அற்புதமான வர்ணனை ராமாயணத்தில். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பதமாகவும் ஒவ்வொரு வரியாகவும் ஆழ்வார் கொடுத்து அழகா ரெண்டு காண்டத்தை பூர்த்தி பண்ணிட்டார். இங்க அடுத்தது சொன்னார் வனவாசம் போகணும், அடுத்தது ஆரண்ய காண்டம் ஆரம்பிக்கிறது. அயோத்தியா காண்டத்திலேருந்து தான் இது வெள்ள போபர பெருமாள். இப்போ கொத்தலர் தொத்தலர் போம் சுரிகுடல் கைகேசி சொல்லால் தொன்னகரம் துறந்த துரைக்கங்க தன்னை பத்து சுடகுகன்கடத்தவளம் போய்ப்புக்கு பரதனுக்கு பாதுகமம் அரசு மீந்து சித்திரகூடத்திருந்தான் தன்னை என்று தெந்த நகர திருச்சித்திரகூடம் தன்னுள் எத்தனையும் கண் குளிர காணப்பெற்ற இருளிலத்தாக்கிமயவர் நேர் ஒவ்வாறு தாமே அப்படின்னு பாசுரம் அவதாரவிங்க.
தொத்தலருபோம் சுரிகுடல் கைகேசி சொல்லால். நேற்றிய தயரதன் புலம்பலிலே நம்ம பார்த்தோம், எப்படி எப்படி இவருடைய கொடிய சொல்லாலே தயரதன் புலம்பினான்னு பார்த்தோம். தொத்தலருபோம் சுரிகுடல் கொத்துவத்தாக புஷ்பங்களை அணிந்த சுருண்ட நீண்ட கூந்தலை உடைய கைகேசி, அவருடைய சொல்லால் கைகேசி சொல்லுக்கு இணங்கின பெருமாள், சித்தவதன் சொற்கண்ட ஸ்ரீராமன் எம்பெருமான் என்ன பண்ணார், தொன்னகரம் துறந்து இந்த பெரிய பராக்கிரமம் பொருந்திய ராஜதானி இருக்கே சுவாமி அயோத்தி மாநகர் அங்கடு மதில் புடசூழ் அயோத்தி என்னும்னு முதல் பாசுரத்தை சாய்ச்சாரே, அப்படிப்பட்ட எந்தோ அயோத்தி மாநகரை துறந்தான் இந்த ராமன். தொத்தலருபோம் சுரிகுடல் கைகேசி சொல்லால் தொன்னகரம் துறந்து, அந்த நகரை துறந்தான் எல்லோரும். ராமன் காட்டுக்கு போகும்போது அப்படி அழுதுன்றிருந்தா, ஒரு ஜீவன் பாக்கி இல்லை. யார் யாரெல்லாம் அழுதாண்டு நேர்த்தி அந்த பத்து மாசம் சொல்லும் போது சொன்னோம், அதை இங்க திருப்பி அத்தியாகாரம் பண்ணிக்க வேண்டியது. இப்படி எம்பெருமான் தன் ராஜ்ய பெரிய ராஜ்யத்தை விட்டு அத்தனை சுகங்களையும் துறந்து கானகமேவினானப்பா, அதை துறந்து எம்பெருமான் என்ன பண்ண, தொன்னகரம் துறந்து துறை கங்க தன்னை, துறை கங்க தன்னை, கங்கை என்ற நதியை எம்பெருமான் அடைந்தான். அங்கே என்ன பண்ணான்னா, இந்த பெருமாள் பத்து உடை குகன் கடத்தவனம் போய் புக்கு மிக்க பக்தி பொருந்திய அந்த குகப்பெருமான் இருக்கான், எம்பெருமான் வந்தான். இந்த ஓடம் போட்டவன் சுவாமி, அந்த ஓடம் போட்டவனுக்கு எம்பெருமான் தன்னுடைய சௌசீல்யத்தாலே நால்வரோடு ஐவரானோம் என்று கூறி அவனையும் தன் கோட்டியிலே சேர்த்துக்கிறார். இதுதான் எம்பெருமானுடைய அனுகிரகம் சொல்றது. பத்து உடை குகன் கடத்தவனம் போய் புக்கு, இந்த அனுகிரகம் அவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, பக்தியுடையின் ஆழ்வார் பாசுரம், அவன் ராமன் மேல வச்ச பிரீதியினாலையும் பக்தியினாலையும் நிச்சலமான பக்தியினாலே அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. பெருமாளை ஒருவா சாப்பிட்டு போன்னு சொல்றான். தேனுல திணை உண்டு ஆள் தேவரம் நுகர்வதற்கு ஆம் ஊனுல நுணையினாயம் உயிர் உல விளையாட காணுல ஊன்வாட கங்கையும் உளது அன்று நான் உளதனையும் நீ இனது இருது நடையம்பால் கம்பல் சாகிறார். இப்படியாக இவ்வளவு விஷயங்கள் இருக்குப்பா, நீ கிருப்பையா அவன் செஞ்சுட்டு போன்னு சொல்றானவன். பெருமாள் சித்திரகூடத்தை ஏழனும் இது மாதிரி இல்லப்பா முடியாது என சித்திரகூடத்தை கூட்டுன்னு போக சொன்னார். அத்திசைவுற்று ஐயன் அன்பனை முகம் நோக்கி சித்திரகூடத்தில் செல்தறி பகர்யன பத்தியின் உயிரியும் பதிவினன் அடிதொடா உத்தமன் அடினாயேன் ஓவது உளது என்றான். கங்கு கரை கொண்டு சித்திரகூடம் வழிய சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார். ராமன் அடிபணிஞ்சு நான் அடினாயேன் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் பண்றான் இந்த பத்தியுடை குகன். அங்கேருந்து காட்டை கடந்து போறார் பெருமாள். பத்துயுடை குகன் கடந்தவனம் போய் புக்கு பரதனுக்கு பாதுகமும் அரசு மீந்து அப்படின்னார். அந்த வனத்தை தாண்டி பெருமாள் போறார். அங்கேருந்து பரதன் வரார். அது விஷயத்தை ஆழ்வார் இங்க சாய்க்கிறார். பரதனுக்கு பாதுகமும் அரசு மீந்து, பரதன் வந்து அண்ணா என்னால் முடியாது, நான் தப்பு பண்ணிட்டேன், என் பாவம் என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரதாழ்வான் பெருமாள்கிட்ட கதற. பெருமாள் நீ ஒன்றும் பண்ணலப்பா, கவலைப்படாதே, உன் பேரில் எனக்கு கோபம் இல்லை, உன் தாயார் பேர்லையும் கோபம் இல்லை, நான் என்னுடைய கர்மா இங்கே வந்துட்டேன்னு சாய்க்கிறார். அதனாலே எம்பெருமான் இந்த கருமை நிறமுடைய தாமரை இதழ் போன்று விரிந்த அந்த கங்கிரைவுடைய பரதனை பெருமாள் என்ன பண்ண, தன் மடியில் வைத்துக் கொண்டு ஒரு அன்னப்பறவை போலே பெருமாள் பேசுறாராம். உடனே பார்த்தானவன், அம்மா அப்பா இருக்கட்டும், எனக்கு வந்து நீ கிருப்பையா உன்னுடைய நீ வராட்டாலும் பரவாயில்ல, இந்த பாதுகையை நீ அனுகிரகம் பண்ணணும் சுவாமி எனக்கு அப்படின்ட்டு
ஒரு பாதுகை இடம் பண்ணி கொடுக்கிறார் அவர். அதிரோகார்ஜ பாதாபியாம் பாதுகே ஹேம பூஷிதே ஏதேகி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதஹ. அதிரோகார்ஜ பாதாபியாம் பாதுகே ஹேம பூஷிதே ஏதேகி சர்வலோகஸ்ய யாக யோகக்ஷேமம் விதாஸ்யதஹ அப்படின்னர். அண்ணா, இந்த பொன்னாலே அலங்கரிக்கப்பட்ட இந்த பாதிகள் மேல கிருபையா நீ திருவடி சாத்தனம் எனக்கு அனுகிரகம் பண்ணுவீர். இந்த பாதிகைகள் தான் இனிமே இந்த லோகத்தை ஆள போறது. எல்லா லோகங்களுக்கும் யோகக்ஷேமங்கள் நிர்வகிக்க போகின்றன. பரதன் பிரார்த்தனை பண்ற பெருமாளை பார்த்து பரதனுக்கு பாதுகமம் அரசு மீந்து. இந்த பிரார்த்தனைக்கு முன்னாடியே பெருமாள் தன் ராஜ்யத்தை பரதனுக்கு துறந்துட்டு வந்துட்டார். இருந்தாலும் தான் பெருமாள்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டோம்னு தன் அபச்சாரம் நீங்க வேண்டும் என்று பரதன் ஓடி வந்தான். தன் தாயாரையும் பழிச்சொல் சொல்லிட்டு ஓடி வந்தான். இந்த எம்பெருமானத்தை திருவிவாரத்தை ஒரு அபச்சார க்ஷமாபணம் பண்ணிக்கணும். நான் எந்த விதத்திலையும் இந்த தேவருடைய ஸ்திதிக்கு காரணம் இல்லைன்னு சொல்லி பெருமாட்ட ஊண்டு கதறான். சரி, பெருமாள் வரமாட்டேன்ட உங்களுடைய பாதுகையான ஏழை பண்ணி கொடுன்னு சொல்றான். அதிரோகஸ்ய பாதாபியாம் பாதுகேக அமபூஷிதேன்னு சொல்லி கேட்கிறான். அந்த பெருமாள் என்ன பண்ணார், மிகுந்த தேஜஸ் உடையவரும் எல்லோருக்கும் ஒரு உத்தம புருஷனான இந்த எம்பெருமான் அந்த பாதுகையில் ஏறி நிற்கிறார். ஏறிலிருந்து ஒரு நிமிஷம் காலை வச்சு உடனே கொடுத்து திருவடி வச்சு கொடுத்துள்ள கொஞ்ச நேரம் எழுந்து நின்றாராம் அந்த பெருமாள். சிறிது நேரம் பெருமாள் அதில் ஏறி நின்று அப்புறம் மெதுவாக இறங்கி அந்த மகாத்மாவான பரதனிடத்திலே இந்த பாதுகைய அனுகிரகம் பண்ணார். பரதாய மகாத்மனே அப்படின்னா இப்படியாக இந்த பரதனுக்கு பாதுகமம் அரசு மீந்து. எம்பெருமானந்த தன்னுடைய பாதுகை பரதனுக்கு அனுகிரகம் பண்றார். அனுகிரகம் பண்ணிட்டு அடுத்து என்னன்னா, சித்திரகூட திறந்தான் தன்னை என்ற தில்ல நகர திருச்சித்திரகூடம் தன்னுள் எத்தனையும் கண்குளிர காணப்பெற்ற இரடிலத்தார்க்கிமயவர் நேர் ஒவ்வாறுதாமே அப்படின்னா, இந்த எம்பெருமானை சேவிக்கக்கூடியவா இந்த பூமியிலே பெரும் பூமியிலே இருப்பவருக்கும் எப்போதும் கண்டவர் நித்திய சூரியர்களும் ஒப்புமை பொருந்த மாட்டா. ஏன்னா நித்திய சூரிய விட இங்க இருக்கிறவாதான் ரொம்ப வசதி. இந்த அச்சய சேவிக்கிற ஆலயவா சித்திரகூடத்திருந்தான் தன்னை என்று இந்த சித்திரகூட மலையிலே புகுந்து தன் பாதுகையும் ராஜ்யத்தையும் எம்பெருமா அனுகிரகம் பண்ணான். பரதனிடையே கொண்டு கொடுத்தார். இந்த பரதன் என்ன பண்ண, அயோத்திக்கு திரும்பாமலேயே ராமனை எப்போது சொல்லிச்சென்று பாதுகையை திருவாராம் என்று 14 வருஷங்கள் நான் இங்கேதான் இருப்பேன், இந்த பாதுகையை ஆராயம் பண்ணி நான் இங்கே ஆனந்தமாக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பரதன் அங்கேருந்து கிளம்பி போறார். இப்படிப்பட்ட விஷயம் நடந்த இடமானது சித்திரகூடத்திருந்தான் தன்னை என்று. இப்படிப்பட்ட எம்பெருமானை சித்திரகூடம் தன்னுள் எத்தனையும் கண்குளிர காணப்பெற்ற, இப்படியாக எம்பெருமானை கண்குளிர சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் பெற்றவா இருக்காளே, அவ இரண்டு பூமியில இருநிலத்தில் இமயவருக்கு நேர் ஒவ்வாறு தாமே அப்படின்னர். மேல் லோகத்திற்குவாவோட சமானம் கிடையாது மேலன்னு சாச்ச. இப்படியாக இந்த அயோத்தியா காண்டத்தை இந்த 4வது பாசுரத்தை ஆழ்வார் இங்கே பூர்த்தி பண்ணி வைக்கிறார். அடுத்த பாசுரம் வலிவனக்கு வர நடுந்தோள் விராதை கொன்று பண்டமிழ் மாமொழி கொடுத்த வரிவில் வாங்கி கலவனக்கு நோக்கரக்கி மூக்க நீக்கி கரணோடு தூட நந்தன் உயிரை வாங்கி சிலவனக்கி மான் அறியான் தன்னை தில்லை நகரு திருச்சித்திரகூடம் தன்னுள் தலவனக்கி கைகூப்பிய தவல்லாறு திரிதலால் தவமுடைத்து தரணிதானே அப்படின்னு 5வது பாசுரம் அவதாரம் என்றார் ஆழ்வார்.
வலிவனக்கு அப்படின்னார். விரோதிகளை அவள் வலிமையும் கீழ்ப்படுத்தும் எம்பெருமானுடைய வலிமையானது. வலிவனுக்கு வரநடுந்தோள் விராதை, மலை போன்ற இந்த உயர்ந்தமான தோள்களை உடைய விராதன், ரொம்ப பலிஷ்டன் சுவாமி அவன். இப்படிப்பட்ட விராதன் எம்பெருமான்கிட்ட சண்டைக்கு வரான். அவன் வந்து எம்பெருமான் சண்டைக்கு வந்து எம்பெருமான் திருக்கையாலேதே அவன் வந்து மறிக்கணும்ன்ட்டு விதி இருக்கு. அப்படிப்பட்ட இவன் எம்பெருமான் சண்டை போடுறான். நீ யாருன்னு கேட்கறா, எம்பெருமான் சொல்ல நாங்க தசரத புத்திரன்னு சாதிக்கிறார், சீதையை விட்டுட்டு போன அவன் சொல்லிட்டு சண்டை போடுறான் பெருமாள்கிட்ட. பெருமாள் பார்த்தார், உனக்கு இது சரி வராதுப்பான்னு சொல்லி அவன் சமகாரிக்கிற பெருமாள். பலிவனக்கு வரநெடுந்தோள் விராதை கொன்று, அவன் தனக்கு ராமனால் தான் வந்து மரணம் ஏற்படணும்ட்டு பிரார்த்தனை விராதனுக்கு. அவனே காட்டில் திரிந்தவன், ராமன் வந்துடுவான்னு தெரிஞ்சுட்டு அவனே முன்ன வந்து மாட்டிக்கிறான் வந்து வலையில. பெருமாள்கிட்ட சொல்றான் பெருமாள்கிட்ட, என்ன ஆயுதங்களாலேயெல்லாம் கொல்ல முடியாதுப்பா, எந்த ஆயுதத்தாலையும் என்னை கொல்ல முடியாதுன்னு தெரிவிக்கிறான். அப்படி பெருமாள் தெரிஞ்சுட்டு கல்லை கொண்டுதான் அந்த குழியில தள்ளி அவனை பெருமாள் சம்ஹாரம் பண்றார். அவள் வந்து, எனக்கு ரொம்ப சந்தோஷம் உன் கையால், நான் செத்து போறேன், நான் மேலுலகம் போக போறேன்ப்பா, அதனால எனக்கு உன் கையால் மறிப்பது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பெம்பெருமான் உருபாயம் சொல்லிட்டு போறான். இங்கே என்னை கொண்டுட்ட, நான் போய் வானகம் போறேன்பா, தேவலாகம் போயிடுவேன், லோகநாயகனே, இங்கிருந்து கரெக்டாக ஒரு 1.5 யோஜன் தூரத்தில் அதி தேஜஸ்வியான தவ மகிமை புடைந்த தர்மாத்மாவான மகாமுனிவரான அந்த சரவங்கர் ஆசிரமம் இருக்கு, நீ அங்க போன்னு சொல்லிட்டு போறான் இந்த விராதன். வலிவரக்கு வரையடுந்தோள் விராதை கொண்டு, பண்டமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி, அந்த அரக்கன் அழிச்சர் எம்பெருமான், பண்டமிழ் மாமுனி அப்படின்னர். அகத்திய முனிவர், விலக்ஷணம், தமிழுக்கு இலக்கணம் இயற்றியவர், சிறந்த புத்திமான், அனுஷ்டாதா. அப்படிப்பட்ட அகத்திய முனிவர்கிட்ட சமர்ப்பித்த அந்த இடமான வைஷ்ணவ வில்லை வாங்கிறார் எம்பெருமான். வந்தவள் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி, கலைவனக்கு நோக்கரக்கி மூக்க நீக்கி அப்படின்னர். கலைவனக்கி இந்த மானை, அந்த மாயமான் இருக்க, அந்த சிலையை வளைச்சு மாயமான பெருமாள் எரிந்தான். மாயமான் மாயச்சத்து மதிதிர நடந்து, வையம் தாயமா பரவ பங்க தடவர திருத்து அப்படின்னு திருக்குறந்தாண்டகம் நம்ம பாசுரம். இங்க பெருமான் சில வணக்கி மான்மரியை தான் தன்னை, அதுக்கு முன்னாடி 2வது வரி விட்டு போச்சே, கலவனக்கு நோக்கரக்கி மூக்க நீக்கி அப்படின்னு. கலைவனக்கு ஒரு மானை அவமதிக்கக்கூடிய விலட்சணமான அந்த கண்கள், இப்படிப்பட்ட கண்களை உடையவளான சூர்பனை கண்ட பெரிய ராட்சசி அவள் மூக்க பெருமான் அறுக்க செய்தான். இந்த விஷயம் எல்லாரும் தெரியும். சரி, ஏன் பெருமாள் மூக்கையும் கண்ணையும் அறுத்தான், மூக்கையும் காதையும் அறுத்தான் சொன்னாக்கா, இவருடைய இந்த மூக்கினாலே துர்மூக்கினாலே என்ன பண்ணுவாள்னா, ரிஷிகள், சாத்திகமான ரிஷிகள் எங்க இருக்கான்னு அந்த மூக்களுடைய வாசத்தை வச்சு கண்டுபிடிச்சு அவளை போய் சாப்பிடுவாளாங்க. இந்த நுண்ணிய காது இருக்க, ஒரு ஸ்திரீக்கு காது லட்சணம் இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு கீறி விட்டாக்க ஒரு அவலட்சணம் ஏற்படும் அவளுக்கு, அதை உத்தேசிச்சு பண்ணிருக்க. அடுத்தது என்னன்னா, தன் காதலுடைய சப்தத்தை அந்த ரிஷிகள் கூடிய மந்திரத்தை வச்சு, ரிஷிகள் இங்கே இருக்கான்னு தெரிஞ்சுட்டு மூக்கால மூக்க மூக்க முடிச்சுட்டு அங்கே போய் அந்த ராகத்தை வந்து சரியா நடத்த விடாம பண்ணிடுவாளாம் அவள் அந்த. அதனாலே கலவனக்கு நோக்கரக்கு மூக்க நீக்கே, கரணோடு உடனந்தன் உயிரை வாங்கி,
கரதூஷணாள் பெருமாள் அப்பிராணன் அழிச்சர் துடரந்தன் உயிர வாங்கி தூஷணன் தான் துடரன்னு போட்டிருக்கு. சிலவனைக்கு மான்மரியான் தன்னை சீதை பொன்மானுக்கு ஆசைப்பட்டா எப்படி அந்த இடத்துலதான் அந்த இவா பிரியக்கூடிய காலத்துக்கு சித்தல் கிடைச்சது. அங்கதான் மாரிச்சன் பொய்மானாய் வந்தான், எம்பெருமான் சீதையை விட்டு பிரிஞ்சு போனார், காப்பாளனாயிருந்த லக்ஷ்மணனும் பிரிஞ்சு போனார். அங்க ஒரு சின்ன ஒரு பாகவத அவசாரம், நீ என்ன ஆசைப்பட்டு தானே இங்க இருக்கேன்னு சொல்லிட்டா பிராட்டி. அந்த சுடுசொல் தாங்காமே ஒரு கோட்டை லக்ஷ்மண கோட்டை பெருமாள் போட்டுட்டு ஸ்ரீ பெருமாள் பெரியமாளை தேடின்னு போயிட்டார் சுவாமி. அதுதான் அங்கே லக்ஷ்மணன் இருந்தான்னா இந்த ராமணன் வந்து அவன் வேலை நடந்திருக்காது. அங்க அன்று சொன்ன ஒரு சுடுசொல்லானது தன்னை வந்து பிராட்டியை அந்த தசமுகன் கொண்டு போறதுக்கு ஒரு ஹேது ஏற்பட்டு கொடுத்தாங்க. என்னன்னு சொன்ன சீதா பிராட்டி, என் மகான மறந்து போய் பொய்மானுக்கு ஆசைப்பட்டனேன்னு சொன்னானான். நான் மகானை விட்டுட்டு மானுக்கு ஆசைப்பட்டேன், அதனாலே எனக்கு இந்த கதி கிடைச்சதுன்னு சீதா பிராட்டி புலம்புறா. சிலைவன் ஐக்கியமான் மரியான் தன்னை இப்படிப்பட்ட இந்த எம்பெருமான் வாசம் செய்கின்றான் தில்லை நகரு திருச்சித்திரகூடம் தன்னுள் அப்படின்னா. இந்த தில்லை நகர் என்ற சித்திரகூடத்திலே வாசம் செய்கின்ற எம்பெருமான் இவன் யாருன்னா, இவன் தான் விராதைய கொன்றான், அகத்திய முனிவரட்டேந்து வில்ல கையில வாழ்ந்தான், கலவனுக்கு நோக்கரக்கி மூக்க நீக்கி அப்படின்னான். சூர்பனையின் மூக்கையும் காதையும் அறிந்த பெருமாள், கரதூஷணாளை உயிரை வாங்கின பெருமாள், சிறைவனைக்கு மான்மறிய பொய்மானை கொன்றவன் இந்த பெருமாள். மாரீஜன் சொல்றான், அப்பா ராவணா நீ தப்பு பண்ற, அவன் வந்து சர்வசக்தன், அவன் லோகநாயகன் தான், ராவண அவதாரம் பண்ணியிருக்கான், சொன்னது கேளு அப்படின்னு ராவணனுக்கு அந்த மாதூரன் புத்தி சொல்றார். அவன் சொன்னாராம், நீ போய் அங்கே போகாட்ட உன்னை நான் இங்கேயே கொண்டுடுவேன்னு சொன்னான். அப்போது அந்த பொய்மானுக்கு ஒரு பாக்கியம் பாருங்கோ, பெருமாள் கையால் தான் செத்து போனோம். மாரீஜன் சொன்னாராம், நான் உன் கையில் செத்து போகிறத ராமன் கையால் செத்து போனான்ட்டு வந்துட்டார் பொய்மானா இங்கே. அதனாலே பெருமாள் கையால் வந்து மறிக்கிறதுக்கு ஒரு பாக்கிய விசேஷம், ராமபானம் வந்து மாற பழக்கிறதுக்கு ஒரு பாக்கிய விசேஷம் இருக்குவானா, அது விசேஷம் தானே. இப்போ வந்து கிருஷ்ணாவதாரத்தை கம்சன் மேல மார்பில் ஏறினிருந்து பெருமாள் கையால முஷ்டியால குத்தி பண்ணன்னு சொன்னா, பெருமாள் திருக்கரம் அவன் மேல படுறதுக்கு அவன் ஒரு பாக்கிய விசேஷம் பண்ணியிருக்கான், அதனாலே தான் அந்த அனுகிரகம் கிடைக்கிறது அவனுக்கு. அந்த மாதிரி இங்க ராமன் கையால செத்து போனோம் அப்படின்னாக்கா, மாரிச்சனுக்கு ராமபானம் வந்து தொலைக்கிறது அப்படின்னா, அவன் ஏதோ நல்ல புத்தி இருந்திருக்கு, அதனாலே ராமன் கையால செத்து போயிட்டான் வந்து, அதனால அவனுக்கு ஒரு அனுகிரகம் ஆச்சு. சிறவன் ஐக்கியமான் மரியான் தன்னை இப்படிப்பட்ட இந்த எம்பெருமான் ஸ்ரீராமன் அவன் எங்க இருக்கான் சுவாமி, தில்லை நகர் திருச்சித்தி நகூடம் தன்னுள் தலைவனக்கி கைகோப்பிய தவல்லாறு திரிதரால் தவ உடைத்து தரணிதானே அப்படின்னா, தலைவனக்கி கைகூப்பிய தவல்லார் எப்படி வந்து அஞ்சலி விபோகம் சுவாமி தேசிகன் சொன்னாரோ அதே மாதிரி சொல்றா, இங்க தலைவனாக்கி சிரசு கீழே போனும் சுவாமி, கைகூப்பி ரெண்டு கையும் எதுக்கு கொடுத்துருக்கான், பெருமானை சேவிக்கிறதுக்கு கொடுத்துருக்கான் சுவாமி. இப்படி எம்பெருமானை சேவிக்கும் தலை வணக்கணும் சுவாமி, அப்பதான் வந்து வணக்கம் ஒழுக்கம் வழக்கம் ஒழுக்கம் இரக்கம் சேரும், இணக்கம் வழக்கம் இழுக்கு வழுக்கும் இகழ்ந்து நிற்கும் இல்லையா. அத்த மொத்தத்துக்கும் ஒரு விஷயம் இங்க கொடுத்தார் அப்படின்னா, தலைவனக்கி கைகூப்பி சிறசு சிறசு இன்னொத்திர பார்த்து தாழ்ந்தாதான் நம்மளுடைய வந்து அந்த தாசியபாவம் தெரியும் அவளுக்கு. அந்த மாதிரி இந்த எம்பெருமா இது பாகவத காட்டினே சொல்லியிருக்கும் போது பெருமாளுக்கு கேட்கணுமாண்ணா. அதனாலே தலைவனக்கி கைகூப்பிய தவல்லாறு திரிதலால் தவம் உடைத்து தரணிதானே, சஞ்சாரம் செய்வதால் இப்படி எம்பெருமானை எம்பெருமானையும் அஞ்சலி செய்து அவா பெருமாளை அஞ்சலி செய்த துதிக்க வல்லாரை அந்த பெரிய பெரியோர்களை
நாம் சஞ்சாரம் செய்வதா திரிதலால்னு போட்டார் பதத்தை. தலை குனிஞ்சு கைகூப்பி துதிச்சு அந்த வல்லமை பண்டாளே இந்த பெரியவாளை நாம் சஞ்சாரம் செய்வதால் இந்த பூமண்டலம் முழுவதும் பாக்கியம் உள்ளதாரது தரணிதானேன்னு போட்டார். தலைவனை கைகூப்பிய அத்தலல்லாறு திரிதலால் தவமுடைத்து தரணிதானே என்னும்படியாக இங்கே வந்து சூர்பனாவதம் விராடவதம் கொடுத்து அகத்தியர் வில்ல கையில் வாங்கிண்டு கரதூஷ்ண வதத்தையும் சொன்னார். இங்கே மாரீசவதத்தையும் இங்கே கொஞ்சம் ஒரு கோடு போட்டு காட்டி ஆழ்வார். இந்த பெருமாள் தான் எல்லாத்தையும் பண்ணால் இப்படிப்பட்ட பெருமாளை தலையால் வணங்கி கைகளால் தொழுது ஏத்த வல்லா இருக்காள் அவளை பிரதட்சிணம் பண்ணிட்டாக்கா நமக்கு இந்த பூமண்டலம் மொத்தம் பாக்கியம் உள்ளதாக ஆறுது அப்படின்னு ஆழ்வாருங்க இந்த ஐந்து பாசுரங்களாலே நமக்கு காட்டுறார். அடுத்தது கிஷ்கிண்டகாந்தம் ஆரம்பமாகுது. அதை நாளைக்கு ஆஸ்திகால்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கலாம். அடியன் அது பர்யந்தம் உத்தரவு வாங்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.